Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிக் மாடிஃபயர் என்னன்னு, அது எப்படி வந்து ஜாவால யூஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் வேரியபிளோட ஸ்டாட்டிக் மாடிஃபயரோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் படிக்கிறீங்கன்னா கிளாஸில் ஒரு ஒயிட் ஆர் பிளாக் போர்டு இருக்கும். அந்த ஒயிட் ஆர் பிளாக் போர்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அக்சஸ் பண்ணலாம், ஸ்டாஃபும் அக்சஸ் பண்ணலாம், யாருன்னு அக்சஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு காமன் ரிசோர்ஸ். ஸோ அந்த கிளாஸுக்கான காமன் ரிசோர்ஸ், அந்த கிளாஸில் இருக்க யாருனாலும் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் மாடிஃபயர்ஸ்லாம் வந்து எதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோமோ அது வந்து கிளாஸ் லெவல் ரிசோர்ஸ். கிளாஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸோ எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் லெவல் ரிசோர்ஸ் இல்லை. இப்போ நம்ம வந்து கிளாஸில் ஒரு போர்டு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும்னு இருக்காது, எல்லா ஸ்டூடெண்ட் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அதே மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸை வந்து எழுதியிருக்கோம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு, அதில் வந்து ப்ரைவேட் ஸ்டாட்டிக் இன்ட் ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் இக்குவல் சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாட்டிக் மாடிஃபை என்ன செய்யுதுன்னா இந்த ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட்டை வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக மாடிஃபை பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட்டை இது டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ணிப்போம் ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் டைம்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் டைம் சொல்லி அனுப்பிச்சிருப்போம். ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும், திஸ் ஸ்டார்ட் ரோல் நம்பர் இப்போ ரோல் நம்பர், திஸ் ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட் நேம் இப்போ ஸ்டூடெண்ட் நேம், ரெண்டுமே வந்து ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் டைம் ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் நேமில் அசைன் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் கவுண்ட்டில் கால் பண்ணியிருக்கோம். இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் கவுண்ட் என்ன பண்ணுனா ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட். அப்புறம் என்ன இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன்னா இந்த ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் வந்து இந்த கிளாஸுக்கான ரிசோர்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கான ரிசோர்ஸ் இல்லை. ஸோ கிளாஸுக்கான ரிசோர்ஸ் இருக்கும்போது கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம வந்து அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்க ஜீரோலேருந்து 1 ஆகும், செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்க 1லேருந்து 2 ஆகும், தேர்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்க 2லேருந்து 3 ஆகும், அந்த மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து நம்ம கெட் ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட்டை ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வரது தான் நம்மளோட இந்த இது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து S1 ஆப்ஜெக்ட், S2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். S1 ஆப்ஜெக்டில் 1 ராக்கேஸ் அனுப்பிச்சிருப்போம், S2 ஆப்ஜெக்டில் 2 லைன் அனுப்பிச்சிருப்போம். அந்த என்ன பண்ணியிருப்போம்னா S1.get ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட். ஸோ இது என்ன பண்ணணும், ஸ்டெட் ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணிட்டு வரும். நான் திரும்பி என்ன பண்ணிப்போம்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் கெட் ஸ்டூடெண்ட் வரும். நீங்கள் கேட்பீங்க எதுக்கு ரெண்டு மெத்தடையும் ஆப்ஜெக்ட் வச்சியும் யூஸ் பண்ணிக்கிங்க கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கணும்னா ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து எய்தர் ஆப்ஜெக்டாலையும் அக்சஸ் பண்ண முடியும், கிளாஸ் நேம் ஆலையும் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ரிஃபர் பண்ணுற கன்ஃபார்ம் வந்து கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணதெல்லாம் வந்து அட்வைசபிள் அண்ட் ப்ரிஃபரபிள். ஆப்ஜெக்ட் நேம் வச்சு பண்ணக்கூடாது. அது ஏன்னா வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே 1 ராக்கேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு இன்க்ரீஸ் இந்த இருக்கும்ல இந்த மெத்தட் வந்து கால் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் கவுண்ட் கால் ஆகிட்டு ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் வந்து 0 ஆகும். நெக்ஸ்ட்டு S2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. S2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் காமன் ரிசோர்ஸ்னால ஆல்ரெடி இது வேல்யூ வந்து 0 மாறி இருக்கும். இப்போ 1 to 2 மாறும். ஸோ 2 சேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூ வந்து 0 to 1 மாறி இருக்குது. செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 1 to 2 மாறி இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து 2 இருக்கு இப்போ, ஏன்னா 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுனால. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் மாடிஃபையரோட யூசேஜஸ். ஸோ இதோட இப்போ நம்ம வந்து தியரட்டிக்கலாக அதோட பாயிண்ட்ஸ் பார்ப்போம், எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போமா பார்த்துருப்போம். ஸோ ஸ்டாட்டிக் மாடிஃபையர் யூஸ் டு டிக்ளேர் ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம், கேன் பி யூஸ் வித்தவுட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்சஸ். ஆமாம், இது ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது, நீங்கள் கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி உங்களை எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம கிளாஸில் இருக்க கிளாஸ் ஒயிட் ஆர் பிளாக் போர்டு வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஷேர் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி காமனாக இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஸோ கிளாஸ் வேரியபிள்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள் இல்லை, லிமிட்டட் டு சிங்கிள் காப்பி பர் ஜிவிஎம். இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஒரு காப்பி தான் இருக்கும் ஜேவிஎம்ல. ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின், அந்த ஒரு காப்பி தான் எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஷேர் பண்ணிக்கும்.
So all objects have this data. அது ஆல்ரெடி சொல்லிட்டோம் இனிஷியலைஸ் வின் த கண்டெய்னிங் கிளாஸஸ் ஃபஸ்ட் லோட். இது எப்போ லோட் ஆகும்னா எப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்த கிளாஸ் வந்து இனிஷியல் லோட் ஆகுதோ. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து எஸ் ஒன் க்ரியேட் பண்ணிப்போம், அப்போ தான் வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து அசைன் ஆகும் ஜீரோனு. ஸோ இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்லனா இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நீங்கள் வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் திஸ் டாட் என்ன பண்ணலாம் ரோல் நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எரர் கிடைக்கும்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் திஸ் கேனாட் பி ரெஃபரன்ஸ் ஃப்ரம் அ ஸ்டாட்டிக் கன்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்குள்ளே நீங்கள் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் கால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லுது. ஸோ அவாய்ட் யூசிங் அன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வைல் காலிங் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், அதுதான் நான் வந்து இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ இது ஸ்டாட்டிக் மெத்தடு, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணோம், கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுறது தான் வந்து ப்ரிஃபரபிள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்டில் வந்து ரைட் மோஸ்ட்டு டாப் மோஸ்ட் ரைட் கார்னரில் வந்து சேனலோட ஐக்கானோட அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டம் மோஸ்ட் கார்னரில் வந்து இந்த வீடியோக்கான ரிலேட்டட் வீடியோஸ் வரும், அது கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஒன் செகண்ட்.